வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது இந்த சூப்பர் க்யூட்டான ஆல்டர்னேட் ட்ரெஸ் வித் பின்டக் யோக் எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. இதெல்லாம் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்க மெஷர்மெண்ட்ஸ். நீங்கள் உங்கள் பாப்பாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 4-5 வயசு பாப்பாக்குள்ள மெஷர்மெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம பேட்டர்ன் வரைஞ்சிக்கலாம். அதுக்கு இப்படி ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு ஷோல்டர்ஸ் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஆர்ம் ஹோல் டெப்த் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது ரெண்டு பாயிண்ட்டையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம செஸ்ட் லைன் வந்து இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு செஸ்ட் மெஷர்மெண்ட் மார்க் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா செஸ்ட் மெஷர்மெண்ட் வந்து நான் இங்கே 6.1 inches எடுத்திருக்கேன். ப்ளஸ் வந்து ஒரு 1 inch வந்து சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர்லேருந்து வேஸ்ட் லென்த் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 9 inches எடுத்திருக்கேன் நான். அப்புறம் வேஸ்ட் மெஷர்மெண்ட்டும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து 6 inches தான். நெக்ஸ்ட்டு 1 inch வந்து சீம் அலவன்ஸ். நெக்ஸ்ட் அந்த பாயிண்ட்டெல்லாம் வந்து நம்ம இப்படி ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்து வெர்டிக்கல் பாயிண்ட்ஸும் இந்த மாதிரி வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கீழே வந்து வேஸ்ட் சீம் அலவன்ஸ் வந்து ஒரு 1/2 inch எடுத்திருக்கேன் நான். நெக்ஸ்ட்டு நெக் விட்த் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து 2.5 inches எடுத்திருக்கேன் நான். அப்புறம் ஷோல்டர் ட்ராப்பும் வந்து நம்ம இப்படி வரைஞ்சிக்கலாம். நெக்ஸ்ட்டு ஆர்ம் ஹோலை வந்து நம்ம இப்படி நெக்கோட கனெக்ட் பண்ண போகிறோம். ஏன்னா இது ஹால்டர் நெக்குங்கிறதுனால ஆர்ம் ஹோலை டைரெக்டாக இப்படி நெக்கோட கனெக்ட் பண்ணி வரைஞ்சிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பேக் நெக் டெப்த் பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1/2 inch தான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேஸ்ட் மெஷர்மெண்ட்டையும் இந்த மாதிரி கர்வாக நம்ம சீம் அலவன்ஸோடு ஜாயின் பண்ணிட்டோம்னா ஃபிட் வந்து நம்மளுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்து பேக் ஆர்ம் ஹோல் ஃப்ரண்ட் ஆர்ம் ஹோல்னு வந்து செப்பரேட்டாக கிடையாது. இது வந்து நம்ம இதே ஆர்ம் ஹோல் மெஷர்மெண்ட்டை நம்ம ஃப்ரண்ட்டுக்கும் பேக்குக்கும் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம இப்போ இதை பேக் பேட்டர்ன் ரெடி ஆகிடுச்சு. இதை கட் பண்ணிக்கலாம். இதை வச்சு நம்ம ஃபேப்ரிக்கில் ஃபஸ்ட்டு கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து கட் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த பின்டக் யோக்கு வந்து செய்யறதுக்கு நம்ம ஃபேப்ரிக் வந்து தனியாக எடுத்து தைச்சி வச்சுக்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேட்டர்னில் இருக்க மெஷர்மெண்ட்ஸை விட அட்லீஸ்ட் ஒரு 3-4 inches எல்லா சைட்லேயும் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதை இப்படி வச்சு ஒரு 1 inch ஒயிட் கேப் வச்சு நான் வந்து ஸ்லாண்டிங்காக லைன்ஸ் வந்து வரைஞ்சிருக்கேன். ஒரு சைடில் ஃபுல்லாக வரைஞ்சி முடித்ததுக்கப்புறமா அதை திருப்பி அதுக்கு டயக்னலாக இந்த மாதிரி திரும்பவும் ஒரு 1 inch கேப்பில் ஃபுல்லாக இந்த மாதிரி லைன்ஸ் வரைஞ்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இப்போ இதை வந்து நம்ம இந்த லைன்ஸ்லேயே மடித்து ஃபுல்லாக தைக்க போகிறோம். ஒரு சைட் தடிச்சு முடித்ததுக்கப்புறமா இன்னொரு சைட் தைக்க போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் எப்படி தைக்கிறேன்றது உங்களுக்கு தெரியும். கரெக்டாக ரொம்ப ஒரு மெல்லிசான வந்து கோடு தான் அது வந்து, அதனால தான் அது பேர் பின்டக். ஸோ வந்து ரொம்ப மெல்லிசாக நீங்கள் இந்த தையலை வந்து தைக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு சைடு ஃபுல்லாக இப்படி தைச்சி முடித்ததுக்கப்புறமா அடுத்த சைடு நம்ம தைச்சிக்கலாம். இந்த துணியில் பார்த்தீங்கன்னா பின்னாடி நான் வந்து ஒரு லைட் வெயிட் இன்டர்ஃபேஸிங் வந்து நான் ஒட்டியிருக்கேன் ஒரு ஸ்டெபிலிட்டிக்காக. ஸோ இப்போ நம்ம இதை இப்படியே மடித்து தைச்சிடலாம். இந்த தைச்சி முடித்ததுக்கப்புறமா எப்படி இருக்குதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு ஃபுல்லாக தைச்சாச்சு. தைச்சி முடித்ததுக்கப்புறமா அதை அப்படியே ஆப்போசிட்டாக திருப்பி இந்த டயக்னல் லைன்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு எப்படி தைச்சோமோ அதே மாதிரியே இதையும் வந்து மெல்லிசாக மடித்து மடித்து நம்ம வரைஞ்ச கோடு மேலேயே வந்து வந்து தைச்சி எடுத்துக்கலாம். நம்மளுக்கு அப்போ ஒரு அழகான பின்டக் ஃபேப்ரிக் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இந்த பின்டெக்ஸ் வந்து நான் வந்து டயக்னலாக வரைஞ்சிருக்கேன். இது ஒன் ஆஃப் த வேஸ். நீங்கள் வந்து இதை ஸ்ட்ரெயிட்டாகவும் நீங்கள் செக்ஸ் மாதிரி கூட வரைஞ்சி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர்டு எஃபெக்ட் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இதே மாதிரியே நம்ம வந்து ஃபுல்லாக இந்த சைட்லேயும் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இந்த தச்சு எடுத்ததுக்கப்புறமா இது மேலே பேட்டர்ன் வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது ரெடி ஆகிடுச்சு. இதை எப்படி ஃபோல்டில் வச்சு நம்ம வந்து பேட்டர்னை இது மேலே வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டே நம்ம பேட்டர்ன் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பின்டக்ஸ் பண்ணோன்னா அதில் வந்து துணி வந்து கம்மியாயிரும். அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டு இந்த ஃபேப்ரிக்கை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இதை மார்க் பண்ணி எடுத்துக்கலாம் இப்படி. ஸோ பேட்டர்னை வச்சுட்டு அதை சுற்றி இப்படி வரைஞ்சி எடுத்துகிட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நாச்சஸ்லாம் மார்க் பண்ணிக்கோங்க. இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இதை வச்சு நம்ம லைனிங் வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே பேக் கட் பண்ணியாச்சு. ஸோ பேக் ரெடி. இப்போ இந்த பேட்டர்னை வந்து வச்சு நம்ம ஃப்ரண்ட் நெக் மட்டும் வரைய போகிறோம். இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃப்ரண்ட் நெக் வந்து ஒரு 2.5 inches வந்து நான் இங்கே எடுக்கிறேன். இதை அப்படியே நீங்கள் வந்து அந்த நெக் பாயிண்ட்டோட ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு கட் பண்ண சொல்ல மட்டும் ஒரு 1/2 inch போல் நீங்கள் மேலே இந்த மாதிரி விட்டுட்டு கட் பண்ணிங்கன்னா நம்ம தச்சு எடுக்க சொல்ல ஈஸியாக இருக்கும். இப்போ இதை வச்சு நம்ம வந்து ஃப்ரண்ட் பீஸ்
வந்து வச்சு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் பிண்டெக் ஃபேப்ரிக் ரெடி பண்ண சொல்ல ஃப்ரண்ட்டுக்கு ஒன்றும் பேக்குக்கு ஒன்றும் இந்த மாதிரி வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கலாம். லைனிங்க்கும் நான் வந்து அதே பர்பிள் ஃபேப்ரிக் தான் வந்து இங்கே யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம ஆல்ரெடி கட் பண்ண அந்த பிண்டெக் ஃபேப்ரிக்கை மேலே வச்சு அப்படியே நீங்கள் வந்து லைனிங் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் ரொம்ப அக்யூரேட்டாக கட் பண்ணல, நான் வந்து லைனிங்கை அது மேலே வச்சு ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அக்யூரேட்டாக கட் பண்ணிப்பேன். ஒரு அப்ராக்சிமேட்டாக தான் நான் இங்கே வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஃப்ரண்ட்டையும் வச்சு இதே மாதிரி வந்து கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம வந்து ஸ்கர்ட் எப்படி கட் பண்ணுறது பார்க்கலாம். இங்கே வந்து ஸ்கர்ட்டை நான் வந்து லென்த் வைஸ் வந்து ஒரு மடிப்பு மடிச்சிருக்கேன். ஸோ நம்மளுக்கு வந்து மொத்தமாக 16 inches தேவை, ஆனால் இந்த ஃபேப்ரிக்லேருந்து நான் வந்து 13 inches மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன். ஏன்னா ரிமைனிங் அந்த 3 inches வந்து நம்ம அந்த பர்பிள் ஃபேப்ரிக்கே வச்சு நம்ம பார்டர் மாதிரி கொடுக்க போகிறோம். ஸோ இதை வந்து நான் வந்து ஒரு ஃபோல்டரில் வச்சு நான் வந்து இதை கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து பேக்குக்கு ஒன்று ஃப்ரண்ட்டுக்கு ஒன்று நம்ம எடுக்க போகிறோம். இதை வந்து தனியாக பிரித்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் பீஸை தனியாக எடுத்து வச்சுட்டு பேக்கை வந்து திரும்ப மடித்து அதை நம்ம ஹாஃபாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இது எதுக்குன்னா வந்து அப்போ தான் நம்மளுக்கு அந்த கரெக்டாக அந்த சைட் சீம்ஸோடு இது வந்து அலைன் பண்ண முடியும். அப்போ நம்மளுக்கு ஈக்குவலாக அந்த கேதரிங் வந்து பிரிக்க முடியும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன். இதே மாதிரி வந்து இதுக்கு லைனிங்லேயும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இந்த பர்பிள் ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்மளுக்கு 3 inches வேணும் இல்லையா. ஸோ அதுக்கு ஒரு 4.5 inches நம்ம வந்து அளவுக்கு இதை கட் பண்ணி எடுக்கணும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக் பாடிஸை இந்த மாதிரி ரைட் சைட்ஸ் லைனிங்கும் அந்த பிண்டக் ஃபேப்ரிக்கும் ரைட் சைட்ஸ் வச்சு ஆர்ம் ஹோல் மட்டும் தைச்சி எடுத்துக்கலாம். அதே மாதிரியே ஃப்ரண்ட்டுக்கும் நீங்கள் ரைட் சைட்ஸ் வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 1/4 inch போல் தான் வந்து சீம் அலோன்ஸ் எடுத்து தைக்கிறேன். ஸோ எடுத்து தைச்சிட்டு நீங்கள் வந்து தைச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி அந்த சீம் அலோன்ஸை ஸ்னிப் பண்ணிவிட்டு அதை ரைட் சைடாக திருப்பி மேலே வந்து ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைட்லையும் டாப் ஸ்டிச் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. இதே மாதிரியே நீங்கள் ஃப்ரண்ட்டையும் டாப் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நம்மளுக்கு ஃப்ரண்ட்டும் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பேக்கை வந்து பிரிக்க போகிறோம் ஹாஃபாக. ஏன்னா வந்து நம்ம ஜிப்பர் வைக்க போகிறோம். ஸோ அதனால் ஹாஃபாக பிரிக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த மாதிரி நடுவில் ஒரு லைன் வரைஞ்சிட்டு சுற்றி நீங்கள் அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து கட் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இதை இழுத்து நம்ம வச்சு ஜாயின் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. இது வந்து ஒரு ஈஸியாக இருக்கும் வந்து நம்மளுக்கு ஃபினிஷ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டு நடுவில் இந்த மாதிரி அந்த வரைஞ்ச லைன் மேலே அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு வந்து பாடிஸ் பீசஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து இப்போ நம்ம சைட் சீமில் அட்டாச் பண்ணிக்கலாம். சைட் சீம் அட்டாச் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பேக் சைடும் ஃப்ரண்ட் சைடும் லைனிங் அப்புறமா வந்து பிண்டெக் ஃபேப்ரிக் ரெண்டுத்தையும் ஒன்றா வந்து ரைட் சைட்ஸில் வச்சு அந்த சீமை மேட்ச் பண்ணி 1 inch நம்ம சீம் அலோன்ஸ் விட்டுருக்கோம் இல்லையா, அதை அப்படியே நம்ம வந்து தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி தைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த சீம் வெளியிலேயே தெரியாது, ரொம்ப நீச்சான ஃபினிஷ் கொடுக்கும். இதே மாதிரியே வந்து நீங்கள் இன்னொரு சைடும் தைச்சி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த சீம் வந்து ஜாயின் ஆகிற இடத்துல மட்டும் இந்த மாதிரி சீம் அலோவன்ஸை கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு திருப்பினீங்கன்னா அந்த இடம் வந்து உங்களுக்கு ஃப்ளாட்டாக இருக்கும், நீட்டாக இருக்கும் அந்த ஃபினிஷ் பார்க்குறதுக்கு. ஸோ கட் பண்ண சொல்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக கட் பண்ணுங்கள். சீம் லைனை கட் பண்ணிடக்கூடாது, கொஞ்சமாக விட்டுட்டு ஒரு 1/4 inch போல் துணியை விட்டுட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்மளுக்கு பாடிஸ் ரெடி ஆகிடுச்சு. அதை வந்து நம்ம இந்த வேஸ்ட் சைடில் ரெண்டு துணியும் ஒன்றா அட்டாச் பண்ணி ஒரு ஸ்டிச் போட்டுக்கலாம். அப்போ நம்மளுக்கு வேஸ்ட் சீம் அட்டாச் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஸ்கர்ட் பீஸஸை ஒன்றா ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டோட ரெண்டு பேக் பீஸையும் வந்து அந்த ஷார்ட் எண்ட்ஸில் வச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு பீஸையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஓவர்லாக் பண்ணிக்கோங்க எட்ஜஸ்ஸை. இதே மாதிரியே வந்து நம்ம அந்த லைனிங் பீஸ் வந்து எடுத்தோம் இல்லையா ஸ்கர்ட்டுக்கு, அதையும் வந்து நம்ம 3 pieces வந்து ஒன்றா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து ஓவர்லாக் பண்ணி எடுத்துட்டேன். அதே மாதிரி லைனிங்கும் பண்ணிவிட்டு கீழே வந்து ஒரு 1 inch நான் 2 தடவை மடித்து தைச்சிருக்கேன். 6 inch ஒரு தடவை, அது மேலே 6 inch ஒரு தடவை மட்டும் நம்ம லைனிங்கை மட்டும் ஹெம் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் ஒன்றா வச்சு நம்ம கேதரிங் ஸ்டிச்சஸ் தைச்சி எடுத்துக்க போகிறோம். ரெண்டு லைன் ஆஃப் கேதரிங் ஸ்டிச்சஸ் வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ ரெண்டு லைன் இருந்ததுன்னா உங்களுக்கு அந்த கேதர்ஸ் எல்லாம் வந்து ஈஸியாக இருக்கும் நம்ம வச்சு தைக்க சொல்ல. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெயின் ஃபேப்ரிக்கோட ராங் சைடும் லைனிங்கோட ரைட் சைடும் மேலே மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம தைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லைன் நான் வந்து தைச்சிட்டேன். இதை வந்து நம்ம பாபின் த்ரெட் ரெண்டு இருக்கு இல்லையா, அதை பிடிச்சி இழுத்தோன்னா கேதரிங் வந்து நம்மளுக்கு ஈஸியாக வரும். அதை வந்து நம்ம பாடிஸோட மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து கேதர் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் இந்த சென்டரை சென்டரோடையும் சைட் சீம்ஸை நம்ம ஸ்கர்ட்டோட சைட் சீம்ஸையும் வந்து ஒன்றா அட்டாச் பண்ணி இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நம்ம ஜிப்பர் வந்து வைக்க போகிறோம் இல்லையா, அந்த எண்டில் மட்டும் நீங்கள் வந்து ஒரு ஒன்றுலேருந்து 1.5 இன்ச் வரைக்கும் ஃப்ளாட்டாகவே வச்சுக்கோங்க. அப்போனா நம்மளுக்கு ஜிப் அட்டாச் பண்ண சொல்ல ஈஸியாக இருக்கும். கேதரிங்கோடு இருந்ததுன்னா ஜிப் வச்சு தைக்கிறது ரொம்ப கஷ்டமாயிரும். ஸோ அதனால் அந்த எண்டில் மட்டும் வந்து நீங்கள் அந்த துணியை ஃப்ளாட்டாகவே வந்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒன்றா வச்சு பின் பண்ணிவிட்டு ஃபுல்லாக தைச்சிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து ஒரு 1/2 இன்ச் தான் வந்து சீம் அலவன்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ அந்த 1/2 இன்ச்சை அப்படியே கரெக்டாக வச்சு தைச்சி எடுத்துக்கோங்க. கேதரிங் துணி தைக்க சொல்ல வந்து அந்த கேதர்ஸை வந்து தைக்க சொல்ல அப்பப்போ வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தைச்சாச்சு. இப்போ பின்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு அந்த பேஸ்டிங் ஸ்டிச் தைச்சோம் இல்லையா, அந்த நூலெல்லாம் எடுத்துகிட்டு ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜிப்பர் தைக்கிறதுக்கும் அந்த பேக் சைட் பார்டர்ஸில் வந்து ஸ்கர்ட்டோட நம்ம ஓவர்லாக் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் ஓவர்லாக் பண்ணி எடுத்துட்டேன். அப்புறமா நம்ம வந்து இங்கே ஜிப் வைக்க போகிறோம். ஜிப் வந்து அந்த பாயிண்ட்டை நீங்கள் வந்து எவ்வளோ தூரம் தைக்கணும் அப்படின்றத மார்க் பண்ணிக்கோங்க. யூஸ்வலி அந்த எண்ட் பாயிண்ட்லேருந்து ஒரு இன்ச்சு மேலே இருந்தால் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேஸ்ட் எங்கே ஜாயின் ஆகுது அந்த பாயிண்ட்டையும் நீங்கள் கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த ஜிப் எண்ட் பாயிண்ட்டை வந்து ஸ்கர்ட்லேயும் மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து தைச்சிட்டேன். ஸோ இந்த இன்வெர்சிபிள் ஜிப்பர் எப்படி தைக்கணுங்கிறது வந்து நான் என்னோட இன்னொரு நிறைய வீடியோலையும் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதுலேயும் நீங்கள் வந்து பார்த்து கற்றுக்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த பின்னாடி சென்டர் பேக் சீம் இருக்கு இல்லையா, அதை வந்து ஜிப் இந்த மாதிரி விலக்கி விட்டு தைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இங்கே தைச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த பார்டர் அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ இந்த பார்டர் பார்த்திங்கன்னா நான் வந்து 3 இன்ச்சு சொல்லியிருந்தேன். இங்கே வந்து நான் அதை வந்து ஃபோல்டில் எடுத்திருக்கேன், அதாவது அதை அப்படியே டபுள் பண்ணி ரெண்டாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி மடித்து நான் அயன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மேலேயும் ஒரு 1/2 இன்ச்சு ரெண்டு சைட்லேயும் வந்து மடித்து தைச்சிருக்கேன். அப்போனா நம்ம தைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இதை வந்து இந்த மெயின் ஃபேப்ரிக்கை மட்டும் உள்ள ரெண்டு லேயருக்கு நடுவில் சாண்ட்விச் பண்ணி அப்படியே நீங்கள் ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸோ இப்படி தைக்க சொல்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அந்த பார்டர். இது மாதிரி நீங்கள் டபுள் லேயராக வைக்காமல் சிங்கிள் லேயராகவும் நீங்கள் வந்து அது வந்து நீங்கள் வச்சு முடிக்கலாம். ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இந்த ஹெம்முகெல்லாம் எப்படி வந்து அட்டாச் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பார்டர் அட்டாச் பண்ணிட்டு கீழே மட்டும் நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். எண்டு வர சொல்ல வந்து இந்த மாதிரி நீங்கள் ஓவர்லேப் பண்ணி எவ்வளோ துணி வேணுமோ நம்மளுக்கு அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு அந்த பார்டர் துணியை நம்ம இந்த மாதிரி பிரித்து ரைட் சைட்ஸ் ஒன்றா வச்சு நம்ம தைச்சிக்கலாம். ஸோ முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி தைக்கிறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் தைக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 4-5 இன்ச்சு வந்து நீங்கள் அந்த பார்டரை எக்ஸ்ட்ராவாக விட்டுட்டு தைக்க ஆரம்பிங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் ரைட் சைட்ஸ் வச்சு இந்த மாதிரி தைச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பார்டரை தைச்சி நம்ம முடிச்சு எடுத்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து முடிச்சிட்டேன். எவ்வளோ நீட்டாக அதை அட்டாச் ஆகிருக்கு பாருங்கள். சரி, நம்ம காலர் தைக்க போகிறோம். காலர் தைக்கிறதுக்கு வந்து உங்கள் பாப்பாவோட ரவுண்டு நெக் மெஷர்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. நீங்கள் காலருக்கு மெஷர் பண்ணுற மாதிரி மெஷர் பண்ணி எடுக்கணும். மெஷர் பண்ண சொல்ல உங்களோட கை விரல் கேப் வந்து ஒரு விரல் அளவுக்கு உங்கள் பாப்பாவோட நெக்குக்கும் டேப்புக்கும் நடுவில் உங்கள் விரல் ஒரு விரல் வச்சு அந்த அளவுக்கு லூஸ் இருக்கிற மாதிரி வந்து மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட்டை ரெண்டாக டிவைட் பண்ணி நம்ம இந்த மாதிரி கேன்வாஸில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். கேன்வாஸை வந்து ரெண்டாக ஃபோல்டில் வச்சுட்டு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. பண்ணிவிட்டு அந்த ஒரு எண்டு மட்டும் இந்த மாதிரி கர்வாக வந்து நம்ம வரைஞ்சி எடுத்துக்க போகிறோம். இந்த காலரோட விட்த் பார்த்திங்கன்னா 1 இன்ச்சு நான் இங்கே எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டாண்டர்ட் மெஷர்மெண்ட், இதே வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதை கட் பண்ணி எடுத்துட்டு இதை வந்து ஒரு துணியில் வச்சு நம்ம அயன் பண்ணி எடுத்துக்கலாம். இங்கே வந்து நான் வந்து அந்த ஸ்கர்ட் ஃபேப்ரிக்கை வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அது மேலே இப்படி வச்சு அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த துணி வந்து பார்த்திங்கன்னா 2 லேயர் இருக்குது. அயன் பண்ணிவிட்டு அதை சுற்றி ஒரு 1/2 இன்ச்சு கேப் விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கர்வ்டு எட்ஜஸ் வரைஞ்சோம் இல்லையா, அந்த சைடு மட்டும் நம்ம மேலே அப்படியே சுற்றி கேன்வாஸை ஒட்டி ஒரு தையல் போட்டு எடுத்துக்கலாம். எடுத்துட்டு அந்த சீம் அலவன்ஸ் நம்ம எப்பவுமே ஸ்லிட் பண்ணுற மாதிரி ஸ்லிட் பண்ணிவிட்டு நீங்கள் இதை திருப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அந்த கீழே தைக்காமல் இருந்த பகுதியை வந்து ஒரு 1/2 இன்ச்சு போல் உள்ளே மடித்து நீங்கள் வந்து அயன் பண்ணி எடுத்துக்கோங்க. அயன் பண்ணி எடுத்துட்டால் நம்மளுக்கு தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தைச்சி எடுத்துட்டேன். எடுத்துட்டு அதோட சென்டர் பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃப்ரண்ட் நெக்கோட சென்டர் பாயிண்ட்டையும் மார்க் பண்ணிவிட்டு இது ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. காலரோட எண்டை இந்த மாதிரி ஜிப்பர் எண்ட் பேக் டெக் இருக்கு இல்லையா, அதோட வச்சு இந்த மாதிரி உள்ள சாண்ட்விச் பண்ணி பின் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே ஒரே ஸ்டிச் தான். அழகாக தைச்சி எடுத்துட்டோன்னா நம்மளுக்கு காலர் ரெடி ஆகிடும். ஸோ தைக்க சொல்ல பார்த்து 2 லேயரும் வந்து எல்லாம் உள்ளே இருக்கா, நம்ம 2 லேயரும் ஜாயின் பண்ணி தைக்கிறோமான்றத கேர்ஃபுல்லாக பார்த்து நீங்கள் தைச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் தைச்சிட்டேன். தைச்சி முடிச்சுட்டா நம்மளோட சூப்பர் க்யூட்டான செம்ம ட்ரெண்டியான ட்ரெஸ்ஸு ரெடி. ஸோ ஜிப்பரும் இப்படி நீட்டாக ஃபினிஷ் ஆகிடும்.
உங்கள் குட்டி பாப்பாவுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ட்ரெஸ் நீங்கள் தைச்சி போட்டிங்கன்னா. ஸோ இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்டுனால் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்கள், நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.